அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் 20-21 தேதிகளில் இறுதி விசாரணை நடத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கும் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கும் தடை விதிக்க மறுத்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் மற்றும் ஜே சி டி பிரபாகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்தனர். அதிமுக சார்பில் ஏப்ரல் 16 தேதி செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என ஓபிஎஸ் சார்பில் மூத்த வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் ஆஜராகி முறையிட்டார். அதன்படி அதிமுக பொதுக்குழு தொடர்பாக ஓபிஎஸ் தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது சபிக் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பினரும் வாதங்களை முன்வைத்தனர். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வழக்கில் திட்டமிட்டபடி ஏப்ரல் 20-21 தேதிகளில் இறுதி விசாரணை நடத்தப்படும் என்றும் வழக்கில் இடைக்கால உத்தரவு எதுவும் இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் ஏப்ரல் 24 தேதியும் இறுதி விசாரணை நடத்தப்படும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தற்போது உறுப்பினர்களுக்காக உள்ளவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த வேண்டாம், எந்த முடிவு எடுத்தாலும் அது மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.